இன்னைக்கு நம்ம 2023ல ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி கேர்ள் ஹூ எஸ்கேப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை கதையை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு 15 வயசு பொண்ணை ஒரு பயங்கரமான சைக்கோ கடத்திக்கிட்டு போயிட்டு வச்சு அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான், செக்ஸுவலாக பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறான். அவங்ககிட்டருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, அவனால் நம்ம ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கடைசியில் என்ன விஷயமாச்சு அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இது உண்மை கதை அப்படின்றதுனால படம் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த உணர முடியும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ஹீரோனுடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஃப்ரெண்டோடைய வீட்டில தான் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு லேக் ஹவுஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி போலாம், நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இங்க இருக்க போன் மூலியமாவே அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு லேக் ஹவுஸ் போக போறோம், நீங்களும் பொண்ணு கிட்ட போவா, அவன் டக்குன்னு ஒரு கண்ணை காமிச்சு சத்தம் போட்ட மண்டை செதறி போயிடும், ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை காரு கிட்ட கூட்டிட்டு போயிட்டு பேக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸுக்குள்ள ஏறிப்படு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு பூட்டிட்டு ஆள் அறவுமே இல்லாத ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு அங்க கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா இரு, நான் போயிட்டு உன்னை கட்டி போட போறேன், கட்டி போடுறதுக்கு சில எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வர போறேன், நீ தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ண, இங்கேயே சுட்டு கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி எங்கேயோ போறான். இந்த பொண்ணு யோசிக்கிறா, நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும், நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்றா, டப்புன்னு ஷூட் பண்றான், அவள்தான் இந்த பொண்ணு காலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்திருக்கா. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா 15 வயசு தான் ஆகுது, ஆனா பைபிள்ல பயங்கரமா யோசிப்பாங்க, இந்த விஷயம் பண்ணா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான கால்குலேஷன் பண்ணுவா. இப்போ காருக்குள்ள இருக்கும் போது கூட இந்த கார் என்ன கலரு, காருடைய நம்பர் என்ன, கார் எங்க மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க, காருக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் இருந்தா அந்த ஸ்டிக்கரை பார்த்து நோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஐடி சகுந்தலாவெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா பாத்துக்கோங்களேன். இப்ப அப்படியே இந்த சைக்கோ வரா இந்த பொண்ணை கட்டி போட ஆரம்பிக்கிறான், கட்டி போட்டு பாக்ஸுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை மூடி அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோனுடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும் போது இந்த பொண்ணு ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி இங்க இந்த பொண்ணை காணும், உங்களுக்கு போன் பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது என் பொண்ணு ஆளை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதறாங்க. எனக்கு ஒன்னும் கால் பண்ணலையம்மா, சுத்தி முத்தி தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிச்சா, நம்ம ஹீரோயினை கடத்திட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டி இங்க பாரு, இப்ப நான் அவனுடைய கை கால் கட்டு எல்லாத்தையுமே அவுக்க போறேன், நீ சத்தம் போட்டு தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன அதே விஷயம் தான், உன் மண்டை சதறிடும், அமைதியா சத்தம் போடாம நான் சொல்ற விஷயம் மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் கட்டு எல்லாம் அவுத்து விட்டு பெட்ரூம் குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கும் போது நான் சொல்ற எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணும், நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன அப்பா அப்படின்னு தான் கூப்பிடணும், அதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவை, நீ பாத்ரூம் போற அப்படின்னா கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே மீறக்கூடாது, நீ ஏதாவது தப்பு பண்ற, யாருக்கிட்டயாச்சும் போயிட்டு ஹெல்ப் கேட்க போற, இல்ல தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டா தோணுச்சுனாலே உன்னை சாகடிச்சிருவேன், எனக்கு தேவையான விஷயத்த நான் உங்ககிட்ட பண்ணி முடிச்சுட்டு உன்னை நான் வீட்டுக்கே அமுச்சு வச்சிருவேன், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பேர் என்ன, உங்க அம்மாவுடைய பேர் என்ன, நீ எங்க இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா, அம்மா பேரு அதுக்கப்புறம் அட்ரஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்றா, அவன் கூட சேர்ந்துட்டு நீ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா, மக்களே இவனும் ஆதார் கார்டுக்கு டீடைல் கலெக்ட் பண்ற மாதிரி எல்லாத்தையுமே எழுதி முடிச்சுட்டு இந்த பொண்ணு படு அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா, பிளீஸ் வேணா வேணா அப்படின்னு சொல்ல, நான் சொல்றத நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த பொண்ணுடைய மனசுக்குள்ள ஓடுறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்ப இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு நானே உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள கூட்டிட்டு போறான். அப்போ கூட இந்த பொண்ணு மனசை தளர விடாம இங்கிருந்து எப்படி தப்பிக்க முடியும், பாத்ரூம் குள்ள என்ன விஷயம் இருக்கு, பாத்ரூம் குள்ள இருந்து ஜன்னல் வழியா தப்பிச்சு போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பா. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான பொண்ணு மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அம்மா அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி
பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணாலா, மீட் பண்ண வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடி பொண்ணு நீ பாத்துப்பன்னு பார்த்தா எனக்கு போன் பண்ணி பொண்ணு எங்க இருக்கான்னு என்கிட்ட கேக்குற, பொண்ணு எப்ப என்ன பாக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம பொண்ணு காணுங்க அப்படின்னா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய அம்மா அப்பாவும் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க, தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை பார்த்தா, ஹீரோயினை குளிப்பாட்டி அவனுடைய டிஷர்ட் ஒன்ன மாட்டி விட்டு வச்சிருக்கான். என்னை விட என் டிஷர்ட் உனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா உட்காந்துகிட்டு இருப்பா. டக்குனு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா, இவனை பத்தி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நல்ல பொண்ணு மாதிரி உட்காந்துட்டு, இவன் ஏதாவது சொல்லுவான் நம்ம இவனை திருப்பி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துகிட்டு இருக்கும் போது, நீ ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போற விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு, நீங்க எங்க ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் சொல்றான், அதுக்கப்புறம் நேவில ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரிட்டையர் ஆயிட்டு ஏதோ ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான், இப்போ என்னுடைய பொண்டாட்டி டிஸ்னில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட் பண்றப்ப அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தம் அடிப்பான், நீயும் தம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறான். நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம தம் அடிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது, இவன் வீட்டுக்குள்ளேயே சில பறவைகள் அதுக்கப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பான், என்னென்ன விஷயம்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீயே போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணு போயிட்டு பாக்குறா. பார்க்கும் போது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு, இங்க இவ்வளவு விஷயங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கியே, இல்ல உனக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சாம்பல் நிற பறவைன்னு சொல்றான். இப்ப அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது, அந்த சைக்கோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு, இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம், இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு அந்த டிவியில ஒரு விட்டு படத்தை போட்டு விட்டு, இந்த படத்துல வர எல்லா காட்சிகளையுமே இப்ப நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கு கண்லாம் கலங்குது மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனுடைய அம்மா போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ வீட்டுக்கே வர வச்சு, இங்கதான் என் பொண்ணு காணாம போனா, சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க அப்படின்னா, எப்படி காணாம போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த விஷயம் தான் யாருக்குமே தெரியல, என் பொண்ணு எப்படி காணாம போன அப்படின்னு தெரியல, ஆனா நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க போல, பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, அழுகுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாராவது காணாம போயிட்டாங்க அப்படின்னா உடனே போலீஸ் தேட மாட்டோம், 24 hours வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வராங்களா இல்ல அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு, அதுக்கப்புறம் தான் கேஸ ஃபைல் பண்ணிட்டு தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மாவா மனசுடைஞ்சு போயிட்டு, நம்மளே தேட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஹெல்ப் கேக்குறாங்க. ஹெல்ப் கேட்டு இவங்களா தெரிஞ்ச எல்லாருக்குமே போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம ஹீரோயினை இவன் என்னமோ பண்ணிருக்கான் போல, நான் பாத்ரூம்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஆனா போயிட்டு வான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து, நீ பாத்ரூம் போற வரைக்கும் நான் பாத்ரூம்குள்ளேயே வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரியான கேவலமானவனா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பாத்ரூம் போயிட்டு, பாத்ரூம் போகும்போது இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போகும் அப்படின்ற விஷயம் எல்லாம் பாத்துட்டு வெளியே போறா. வெளியே போனா, நான் போயிட்டு நம்ம சாப்பிட ஏதாவது குக் பண்ண போறேன், நீ அது வரைக்கும் கிளீன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணும் கிளீன் பண்ணிட்டு வீடு முழுக்க பாக்குறா. அங்க இருக்க ஃப்ரிட்ஜ் முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, நிறைய விசிட்டிங் கார்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், அதுல ஒரு டாக்டருடைய விசிட்டிங் கார்டும் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு, அதுல என்ன விஷயம் இருக்கு, என்ன நம்பர் இருக்கு அப்படின்ற வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு காமிக்கிறாங்க. இவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு ஷெரீஃபை மீட் பண்ணி, இது போல என் பொண்ணு காணாம போயிட்டா, எந்த தகவலும் கிடைக்கல, என் பொண்ணு காலில் காணாம போனா இப்போ நைட் ஆகுது, பிளீஸ் இப்பயாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, தேட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா, இப்போதான் தேட ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு சோஃபால உட்கார சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு, உங்க அம்மா அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், நிறைய பாசமா இருந்தாங்க, பயங்கர ஸ்பீடா உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நியூஸ்ல உன்னுடைய ஃபேஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டா, எந்த நியூஸுமே இல்ல, இங்க பாத்தியா உங்க அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு சமயம் அழுகுறா. சரி ஓகே நான் வெளியே கடைக்கு போக போறேன், அது வரைக்கும் நீ இந்த பாக்ஸுக்குள்ளரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய கை கால் வாயெல்லாம் கட்டி போட்டு பாக்ஸுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ண, இந்த பொண்ணு மூச்சு விட முடியாம பயங்கரமா அலறி கத்த ஆரம்பிக்கிறா. அடியை பைத்தியம் பிடிச்ச வெட்டியில ஏண்டி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்றா. வாயில இருக்க கட்டை மட்டும் அவுத்து விட்டு, இங்க பாரு வாயை கட்டி போடாம பாக்குள்ள போட்டு பூட்டி விட்டு நான் கடைக்கு போறேன், நான் திரும்பி வரத்துக்குள்ள ஏதாவது சம்பவம் பண்ணி வச்சிருந்த யோசிக்காம சுட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கிருந்து கிளம்புறான். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஓபன் பண்ணி பார்க்கும் போது, இந்த பொண்ணு சமத்து குட்டியா உள்ள படுத்துட்டு இருக்கா. வெரி குட், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம படுத்து தூங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் கட்டி போட ஆரம்பிக்கிறான். கைக்கு ஒரு விலங்கை மாட்டி விட்டு அந்த விலங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி வச்சு அதை லாக் பண்ணிட்டு அந்த செயினை வந்துட்டு ஒரு மாதிரி டைட் பண்ணி வைக்கிறான். கை கால் இதே போல கட்டி போட்டு தூங்க போயிடுறாங்க. இப்போ அப்படியே மறுநாள் காலில் விடியுது. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண்ணை முழிக்கிறாங்க. அந்த சைக்கோ படுத்து செமையா தூங்கிட்டு இருக்கான். நேற்று செமையா சரக போட்டிருப்பான் போல. இந்த பொண்ணு பொறுமையா அவனுக்கு தெரியாம எப்படியாச்சும் இந்த விலங்கை அவுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. அவுக்க ட்ரை பண்றப்ப அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நெட் மாதிரி இருக்கு. அந்த நெட்டை லூஸ் பண்ணனே அவுத்துக்குது. இப்போ அப்படியே ஹீரோயின் அந்த பெட்ல இருந்து பொறுமையா இறங்கி உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வரும்போது அந்த விலங்குல இருந்து கையை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது கையை எடுக்கவும் முடியுது. இப்போ இந்த பொண்ணுடைய மனசுக்குள்ள ஓடுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாச்சும் மாட்டிக்காம தப்பிச்சு ஓடு, இப்ப மட்டும் மாட்டிக்கிட்ட அப்படின்னா இறந்து போயிடுவ, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போயிட்டு பார்க்கும் போது டோர் லாக்ல இருக்கு, கீ அங்கதான் இருக்கும். தூக்கி இந்த பொண்ணு ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டா ஹப்பாடா வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. செம வேகமா ஓடுறா. ஓடி பக்கத்துல ஒரு மெயின் ரோடு இருக்கும், அந்த பக்கம் ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த காரை நிப்பாட்டி என்ன ஒரு பரதேசி பையன் கடத்திட்டு வந்துட்டான், பிளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் கார்ல ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திக்கிறாங்க. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது இந்த ஏரியாவுடைய அட்ரஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போலீஸ் கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. இவ்வளவு பதட்டமான சிச்சுவேஷன்லயுமே எப்படியாச்சும் அந்த சைக்கோவை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு போலீஸை மீட் பண்ணி என் பேரு கேரா ராபின்சன், என்ன ஒரு பரதேசி பையன் கடத்திக்கிட்டு போயிட்டான், கடத்திக்கிட்டு போயிட்டு கடந்த 18 மணி நேரமா வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டான், என்ன ஒரு 10-11 வாட்டி ரேப் பண்ணிட்டான், நான் ரொம்ப ரொம்ப வலி அனுபவிச்சிருக்கேன், எப்படியாச்சும் அவனை நீங்க போயிட்டு அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா பேசினா. மக்களே, இந்த பொண்ணு பேசுறத கேட்கும் போதெல்லாம் எப்பா இவ்வளவு சிங்க பெண் அப்படின்ற மாதிரி இருக்கும். கையில வந்துட்டு விலங்கு இருக்கும், காலையுமே வந்துட்டு என்னமோ கட்டி வச்சிருப்பாங்க. இத ஒரு எவிடன்ஸா எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணு எந்த ஊர்ல இருந்து காணாம போயிருக்காலும் அந்த ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட அட்ரஸ் எல்லாம் கேக்குறாங்க. அப்புறம் டேட்டா பேஸ்ல செக் பண்ணி இந்த பொண்ணு எந்த ஊரை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே டைம்ல ஒரு லேடி போலீஸ் வெளியே போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த பொண்ணை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்க, இந்த பொண்ணு எப்படி வந்து உங்களை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே எழுதி வாங்கிட்டு அவங்களையும் அமுச்சு வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த இன்னொரு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோனுடைய அம்மாவுடைய போன் நம்பரை கண்டுபிடிச்சு போனை போட்டு உங்க பொண்ணு இங்கதான் இருக்கா, சேஃபா இருக்கா, நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு கிட்ட போன்ல பேசுங்க அப்படின்னா இந்த பொண்ணு போனை வாங்கினவனி அம்மா சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுக ஆரம்பிக்கிறா. இதோ வந்துடுறமா நீ அங்கேயே சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அந்த லேடி போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து நாங்க அந்த காருக்காரன் விசாரிச்ச வரைக்கும் அந்த ஏரியாவுடைய அட்ரஸ் வரைக்கும் தான் தெரிய வந்திருக்கு, வீட்டை கண்டுபிடிக்க முடியல, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணையே நம்ம கூட்டிட்டு போகலாம், கூட்டிட்டு போயிட்டு சஸ்பெக்ட் அங்க இருந்தா அப்படின்னா அவன் அரெஸ்ட் பண்ணி தொக்கா தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட வரையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல பயங்கரமா பயப்படுறா. அதுக்கப்புறம் அந்த நாசமா போனவன் மட்டும் தப்பிச்சு போக கூடாது, எப்படியாச்சும் நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இவன் அந்த ரோட்டு கிட்ட போயிட்டு இறங்குறா. ஆனா வீடு எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டு இருப்பா. சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க, நான் இந்த பக்கம் வந்தேன் அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப. அப்போ அங்கேயே ஒரு நபரை மீட் பண்றாங்க. அந்த நபரை கூப்பிட்டு வச்சு இந்த சைக்கோடைய அங்க அடையாளங்கள்லாம் சொல்லி இது போல ஒரு நபரை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க சொன்ன அடையாளத்துல இந்த பிளாட் முழுக்க எக்கச்சக்கமான பேர் வசிக்கிறாங்க, நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் இறங்கி வந்து அந்த ஆள் பார்க்கவே கொஞ்சம் குண்டா இருப்பான், அந்த ஆளுடைய வைஃப் வந்துட்டு டிஸ்னில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆள் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், வீடு முழுக்க நிறைய பறவைகளா வளர்த்துக்கிட்டு இருப்பான், முக்கியமா வீட்டு வாசல்ல ஒரு பெரிய மீன் தொட்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல ஓ அவரா, அந்த வீடு வந்துட்டு 301 அப்படின்னு சொல்றாங்க. ஏபுல யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே அப்படியே அசந்து போயிட்டு பாக்குறாங்க. ஒரு பொண்ணு அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது இப்படி எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேற லெவல்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வச்சுட்டு கூட ஒரு லேடி போலீஸை கூட்டிட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த போலீஸ் அமுச்சு வச்சு கண்டிப்பா அந்த சைக்கோ அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான், இருந்தாலுமே அங்க அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க, நான் பேக்கப் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு நாங்க சஸ்பெக்டுடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எங்க என் பொண்ணு எங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடி பக்கமா இருந்து உள்ளுக்குள்ள ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சைக்கோடைய வீட்டு கிட்ட காமிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கதவை தட்டுறாங்க, யாரும் கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த சைக்கோவை ஆளக்கானும் எஸ்கேப் ஆயிட்டான் போல. இப்போ வீடு முழுக்க தரவா செக் பண்ண
பண்ணுறாங்க, இவனால் வேற ஏதாவது பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு கூட செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஹீரோயினை பார்த்தா, அவங்க அம்மா உனக்கு என்னாச்சு, யார் கடத்திட்டு போனா, உன்னை என்ன பண்ணாங்க, நீ எப்படி பாதிக்கப்பட்ட, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் புரியல. இந்த பொண்ணு ஒரு விக்டீம் தான், ஆனால் இந்த பொண்ணை ஒரு விக்டீம் மாதிரி ட்ரீட் பண்ணுற விஷயம் இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏம்மா கொஞ்சம் நவுந்து போமா, அமைதியா இருமா அப்படின்னு சொல்ல போலீஸ் உள்ளுக்குள்ள வந்துட்டு சில போட்டோஸ்லாம் காமிச்சு இதில் அந்த சைக்கோ இருக்கானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடையாளம் காமிக்கிறாங்க. சரிம்மா, வெரி குட், இந்த விஷயம்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியே போக சொல்லிட்டு இப்போ ரெண்டு நர்ஸ் வருவாங்க. இப்போ நீ பண்ண போற எல்லா விஷயமே பயங்கர கஷ்டமா தான் இருக்கும், எனக்கும் நல்லாவே புரியுது, ஆனா அவனை பிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ற மாதிரியும் இந்த நர்ஸ் சொல்ற மாதிரியும் நீ கேட்டுதான் ஆகணும், உன்னை வந்துட்டு மெடிக்கலா டெஸ்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உனக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணா, உன்னை எங்க இருந்து எங்க கடத்திட்டு போனா, எப்படி ரேப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ண போறேன், சாரி என்ன மன்னிச்சுக்கோ, ஆனா இந்த விஷயத்த நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே கேட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. அந்த சைக்கோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு பாக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வந்த டிரெஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் இன்னமும் சில பெண்களுடைய டிரெஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அங்க காணாம போயிட்டா, அந்த பொண்ணு இங்க காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எல்லாம் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. இதை பார்க்கும் போதே போலீஸ் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, கியாரா மட்டும் இங்க பாதிக்கப்படல, இன்னமும் சில பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே இங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அம்மா கூட்டிட்டு போறப்ப அப்பா ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சமயம் அழுக ஆரம்பிக்கிறா. சாரி சாரின்னு சொல்ல, இங்க பாரு இதுல உன் தப்பு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல அப்பாவும் பேச ஸ்டார்ட் பண்றாரு. போயா நீலாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறா. போற வழியில அம்மா மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருமா அவன் என்ன என்ன பண்ணா அப்படின்ற விஷயம்லாம் நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், நீ தெரிஞ்சுக்க விரும்பல, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வீட்டை சுத்தி ஒரு 4-5 போலீஸ் வலம் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் நம்ம வீட்டை சுத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ தனியா கூட்டிட்டு போயிட்டு, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, போலீஸ் எல்லாம் ஏன் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சைக்கோ தப்பிச்சு ஓடி போயிட்டான், அவன் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும், அதான் எங்களுடைய கடமை, இது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சில அட்வைஸ் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயின்கா கடுப்பா இருக்கு, தன்னை ஒரு விக்டிமா பாக்குற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க அம்மாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாவமா பாக்குறாங்க. அம்மா நான் வெளியே போறேன், நீங்க என்ன இப்படி பாவமா பாக்குற விஷயம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, நாளைக்கு என்னுடைய பாய் ஃப்ரெண்டோடைய பேஸ்பால் மேட்ச் இருக்கு, நான் போயிட்டு அவனை சியர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றாங்க, உங்களால என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டு காரி வரா, வாடி ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேளு எனக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்ல இவளும் கேட்க ஸ்டார்ட் பண்றா. ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சைக்கோடைய வைஃபை கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த வைஃபை பொறுத்த வரைக்கும் அந்த சைக்கோ ரொம்ப ரொம்ப நல்லவன், என்ன ரொம்ப பாசமா பாத்துப்பான், நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு ஃபேக் கேஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, மக்களே அப்ராணியா இருக்காங்க. அதுக்கப்புறம் சைக்கோடைய சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. பெருசா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அக்கா கூட மழைப்பி சொல்லிட்டே இருக்கும் போது போலீஸ்க்கு புரியுது இந்த அக்கா என்னமோ சொல்ல ட்ரை பண்றாங்க, ஆனா நம்ம கிட்ட சொல்லும் போது பொய்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உண்மையை சொன்னாதான் உங்க தம்பிய காப்பாத்த முடியும், அவன் இப்படியே இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போகணும்னு நினைச்சிட்டே இருந்தான் அப்படின்னா போலீஸ் யோசிக்காம அவனை ஷூட் பண்ணி பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் கடத்தல் வழக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி 3 பெண்களை கடத்தி கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான், அதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் விட்டிருந்தோம் இன்னமும் அந்த பொண்ணு தப்பிச்சு வராம வீட்லயே இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணையுமே சாகடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, நேத்து மதியமா என் தம்பி எனக்கு கால் பண்ணா ஒரு மோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றாங்க. அப்படி சொல்லுமா என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஏரியா போலீஸ்க்கு கால் பண்ணி, நாங்க வரத்துக்குள்ள நீங்க போயிட்டு அந்த மோட்டல்ல செக் பண்ணுங்க, சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஷெரீஃப் கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி அந்த சைக்கோ இதுக்கு முன்னாடியே 3 பெண்களை கடத்தி கொண்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான், இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா கண்டிப்பா அவனை கொலை பண்ணிருப்பான், நீ வந்துட்டு பயங்கர லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்ல, நான் லக்கியை நம்ப மாட்டேன், லக்குன்னு ஒரு விஷயமே கிடையாது, என்னுடைய
முயற்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே பயங்கர தைரியமா போல்டா பேசும்போது, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரியான விஷயம் தான், நீ ஒரு விக்டிம் கிடையாது, நீ ஒரு சர்வைவர், ஆக்சுவலா நீ ஒரு ரியல் ஹீரோ மாதிரி மத்த பெண்களா இருந்தாங்க அப்படின்னா பயந்துட்டு அவன் சொல்ற பேச்சை கேட்டு இறந்து போயிட்டு இருப்பாங்க. நீயா இருக்க போய் தான் தைரியமா தப்பிச்சு ஓடி வந்த உன்னுடைய தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலுமே உடனே எனக்கு போன் பண்ணி கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நாங்க எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அந்த சைக்கோ அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிப்பாட்டாம விடமாட்டோம், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் இங்க இருந்து கிளம்புறாரு. பயங்கர ஆதலா பேசிட்டு போயிருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த சைக்கோ வந்துட்டு போலீஸ் இங்க வராங்க அப்படின்ற விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறமும் அவன் தன்னுடைய அக்காக்கு கால் பண்ணி நான் அவனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிருக்கான். அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் கிளம்பி போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின், நான் போயிட்டு மேட்ச பாக்க போறேன், என் பாய் ஃப்ரெண்ட பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, பிளீஸ் போகாத அப்படின்றாங்க. அம்மா நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, நான் ஒன்றும் பாதிக்கப்படல, நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்கிருந்து கிளம்பி போயிட்டு பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணி பேசிட்டு அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனா போலீஸ பார்த்துட்டு அந்த சைக்கோ தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸ் விரட்டிக்கிட்டு போயிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டி, ஒழுங்கா உன் கையில இருக்க கண்ணை கீழே போட்டு சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. டக்குனு இவன் என்ன யோசிச்சான் தெரியல, தன்னைத்தானே ஷூர் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறான். இதே டைம்ல நம்ம ஹீரோயின், அந்த பாய் ஃப்ரெண்டு நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவனை சேர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஷெரீப் வந்து ஹீரோயினை மீட் பண்ணி அந்த சைக்கோவை அரெஸ்ட் பண்ண போறப்ப தன்னைத்தானே ஷூர் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாமா அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு சமயம் அழுகுறா, சமயம் கோவப்படுறா. அவெல்லாம் அவளை ஈஸியா சித்திரிக்கவே கூடாது, அவன் அணு அணுவா சித்திரவதப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலே இருந்து இறந்து போயிருக்கணும், தப்புன்னு ஒரே புல்லட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிட்டு அம்மாவை மீட் பண்ணி மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறா. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்னடா படம் டமால முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது ஒரு ரியல் ஸ்டோரி மக்களே. இதே போல ஒரு 15 வயசு பொண்ணு பாதிக்கப்பட்டு தப்பிச்சும் வந்திருக்கா, அந்த சைக்கோவும் இதே போல சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மற்ற பெண்கள் மாதிரி இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துடாம அந்த ஷெரீஃபுடைய உதவியினாலையும் அந்த ஷெரீஃப் மோட்டிவேட் பண்ணதுனாலையும் இந்த பொண்ணு நல்லா படிச்சு பெரிய பொண்ணாந்துக்கு அப்புறமா போலீஸே ஆயிருக்கா. போலீஸா இருக்கும் போதே நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுடைய கேஸுக்கெல்லாம் இந்த பொண்ணு பயங்கரமா ஹெல்ப் பண்ணி நிறைய பேரை காப்பாத்திருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ் வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வக்கீலுக்கு படிச்சு இந்த பொண்ணு ஒரு அட்வொகேட்டா மாறிட்டு இப்ப வந்துட்டு இது போல சைல்டு அபியூஸ்ல பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவங்க கேஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.